இன்னைக்கு வெயிட் லாஸ் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். ஸ்டவ்வில் கடாயை வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துடலாம். நான் வெறும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். குக்கரில் கொண்டு கடலை வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு அஞ்சாறு மணி நேரம் கொண்டக்கடலை ஊற வச்சு ஒரு மூணு நாலு விசில் வந்து விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இது சுண்டலுக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். சேர்த்துக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. கூடவே கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, இது கூடவே வந்து காஞ்ச மிளகாய் ஒரு மூணு, வெளியே நீக்கியது கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே வெட்டி வச்ச ஒரு அரை வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்கள் விருப்பம்தான். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நான் வந்து வேக வச்ச சுண்டல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்ம சுண்டல் வந்து தயாராகிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் வந்து தயாராகிடுச்சு. நல்லா வந்து வெந்திருக்கணும் மூக்கடலை. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.